வெல்கம் பேக் டு அவர் சேனல் மனோநாசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 தமிழ் மீடியம் குவெஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு லெவன்த் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் காலாண்டு பொதுத்தேர்வு செப்டம்பர் 2024 11ஆம் வகுப்பு வரலாறு 90 மதிப்பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு நடத்தப்படும். ஸோ கண்டிப்பாக இந்த குவெஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய குவெஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த குவெஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் குவஸ்டின் பேப்பர், அதனால் இந்த குவஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய குவஸ்டினை மட்டும் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக குவஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கான ஆய்வுச் சான்றுகள் யாவை 2 மார்க், வேதகால இலக்கியங்களை வரிசைப்படுத்தவும், மகாவீரருடைய போதனைகளின் மைய கருத்து என்ன, அதே மாதிரி ஒரு மையப்படுத்தப்பட்ட அரசின் முக்கிய அம்சங்கள் யாவை, பண்டமாற்று முறை விளக்குக, அதே மாதிரி பின்வருவனவற்றை குறித்து பட்டியலை தயாரிக்கும், இந்தியாவிலிருந்து ரோமுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள், அதே மாதிரி ரோமிலிருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள், அதே மாதிரி கஜினி முகமது ஆதரித்த அறிஞர்கள் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி 7 × 3 = 21 ரிக்வேத சமூக பிரிவுகளை கோடிட்டு காட்டுக, அதே மாதிரி காட்டை திருத்தியதில் இரும்பின் பங்களிப்பை எழுதுக. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவின் மகா அலெக்சாண்டர் படையெடுப்பு தாக்கங்களை குறிப்பிட, சங்க காலத்தில் தமிழ் நிலத்தின் 5 திணைகள் பற்றி எழுதுக, பரிமாற்றத்திற்கான ஒரு ஊடகமாக பணத்தின் முக்கியத்துவத்தை விவரிக்கவும், குப்த பேரரசின் நிர்வாக பிரிவுகளை கூறுக, ஹர்ஷருடைய குற்றவியல் நீதித்துறையின் முக்கியத்துவம், புகழ்பெற்ற சைவ மூவர்கள் பற்றி எழுதுக, இந்தியாவில் கஜினி முகமதின் இராணுவ தாக்குதல் காரணங்கள் என்னென்ன, சோழர் காலத்தில் வசூலிக்கப்பட்ட வரிகள் என்னென்ன. 5 மதிப்பெண் வினாக்கள். ஸோ 5 மார்க் எல்லாமே ரொம்ப முக்கியம், இதில் கருத்து எதுவும் ஸ்கிப் பண்ணிடுறீங்க. 7 × 5 = 35 சிந்து நாகரிகம் ஏன் அரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது, வேத கால அரசியல் மற்றும் நிர்வாகம் குறித்து ஒரு கட்டுரை எழுதுக, புத்தரின் எண்வழிப்பாதை வரி, அசோகரின் கல்வெட்டு கட்டளை பற்றி கூறுக, கலைக்கும் இலக்கியத்துக்குமான கனிஷ்கரின் பங்களிப்பு பற்றி விவாதிக்கவும், குப்தர் கால பண்டைய இந்தியாவின் பொற்காலம் விவரிக்க ரொம்ப முக்கியம், அதே மாதிரி மாமல்லபுர கடற்கரை கோயில்களின் கட்டிடக்கலை மேலாண்மைகளை விளக்குக, கஜினி முகமதியும் கோரி முகமதியும் ஒப்பிட்டு வேறுபடுத்தி காட்டுக, சோழர் பாண்டியர் கால கட்டளைக்கலையின் ஒற்றுமை வேற்றுமைகளை ஆராய்க, இந்திய வரைபடத்தில் கீழ்காணும் கொடுக்கப்பட்டுள்ள இடங்களை குறிக்க சொல்லியிருக்காங்க, குப்த கால ஆட்சி முறைகள் குறித்து 5 காலக்கோடு நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் குவஸ்டின் பேப்பர். ஸோ வீடியோ பண்ணுறது ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மாணவ நேஷனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.